வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குரலர். திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்களின் முறையான விளக்கத்தை ஏற்று அமைதி பேரணியை ம.இ.க ரத்து செய்கிறது. தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அறிவிப்பு. தமிழ்நாட்டு அமைச்சர் உதயநிதி அவர்கள் சனாதனம் குறித்து பேசிய ஒரு பேச்சு சர்ச்சையை உருவாக்கியிருப்பதாக சில நண்பர்களும் சில அமைப்புகளும் எங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தார்கள். யார் மனமும் புண்படக்கூடாது என்பதற்காக ம.இ.க அதை மிகுந்த கவனத்தோடு அதனை பரிசீலித்து அமைதி மறியலை ரத்து செய்வதாக ம.இ.க தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அறிவித்துள்ளார். எந்த சமய கருத்தும் யாரையும் காயப்படுத்திவிடக் கூடாது என்பதில் ம.இ.க தெளிவான கொள்கையோடு நடைபோடுகிறது. அதனால் அமைச்சர் உதயநிதி பேசிய கருத்து குறித்து தீவிரமாக ஆராயப்பட்டதாக ஊடகங்களுக்கு வழங்கிய அறிக்கையில் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவ்வாறு குறிப்பிட்டார். தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் ஊடக அறிக்கையில் கூறியதாவது, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற வள்ளுவ பேராசான் வாய்மொழிப்படி ம.இ.க இதன் உண்மை தன்மையை ஆழ்ந்து ஆராய்ந்தது. அவர் சனாதனம் குறித்து சொன்ன கருத்து சமயத்தை சார்ந்ததோ அல்லது சனாதனத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை சார்ந்ததோ என்ற பொருள் கவனத்தில் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் தமிழ்நாட்டு அரசின் இந்து சமய அறநிலைத்துறையின் மாண்புமிகு அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்களின் விளக்கம் எனது பார்வைக்கு கொண்டு வரப்பட்டது. அதில் சில விளக்கங்களை முன்வைத்திருக்கிறது. அந்த விளக்கத்தின் அடிப்படையில் ம.இ.க சில தெளிவுகளை பெற்றிருக்கிறது. அமைச்சர் உதயநிதியின் கருத்து இந்து சமயத்தை குறித்ததல்ல. இந்து சமயத்தை முன்னிறுத்தி சில பழமைவாதிகள் ஏற்படுத்திய சாதிய ஏற்றத்தாழ்வுகள் குறித்தது. பிறப்பினால் உண்டாக்கப்படும் ஜாதி வேற்றுமை சார்ந்தது என்று அந்த கடிதம் தெள்ள தெளிவாக உள்ளம் திறந்து பேசியிருக்கிறது. அந்த கடித விளக்க ம.இ.கவின் எதிர் நடவடிக்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டுகிறது. இந்தியாவின் குறிப்பாக தமிழ்நாட்டின் அரசியல் இயக்கங்களோடும் ம.இ.க உறவு போக்கை கடைபிடிக்க விரும்புகிறதே தவிர ஒரு சொல் போக்கை அல்ல. கடல் நம் நிலப்பரப்பை துண்டித்தாலும் தமிழ் நம் மனப்பரப்பை துண்டிக்காது என்று நம்புகிறவர்கள் ம.இ.க. மேலும் சனாதன தர்மத்தை அழிக்கவோ ஒழிக்கவோ முடியாது என்பதில் ம.இ.க மிகவும் உறுதியாக உள்ளது. எனவே இந்த சர்ச்சையை உள்ளூர் அரசியல் என்ற பார்வையில் பார்ப்பதே சால சிறந்தது என்று நாங்கள் கருதுகிறோம். ஆனால் எதிர்காலத்தில் இப்படி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும் கருத்துக்களை எந்த அரசியல் தலைவரும் வெளியிடாமல் இருப்பதே சால சிறந்தது என்று இங்கிருக்கும் இந்திய சமூகம் கருதுகிறது. அமைச்சர் உதயநிதியின் பேச்சு சமயம் குறித்ததல்ல, சாதி குறித்தது என்ற விளக்கத்தினாலும் எந்த வெளிநாட்டு அரசியலிலும் ம.இ.க தலையிடாது என்ற நித்திய நிலைப்பாட்டினாலும் மலேசியாவில் இந்த கருத்துக்களால் காயப்பட்டிருந்தாய் கருதும் சில மலேசிய இந்தியர்களின் உள்ளம் ஆர்ப்பாட்டமின்றி அமைதியுற வேண்டும் என்பதாலும் இந்திய தொப்புள் கொடி உறவுகளோடு நம் உறவுகள் தொடர வேண்டும் என்ற தூய எண்ணத்தினாலும் ம.இ.க இதை மென்மையாக கையாள விரும்புகிறது. எனவே தமிழ்நாட்டு உறவு நிலை கருதி இந்த பிரச்சனையை கடந்து போக வேண்டும் என்று ம.இ.க முடிவெடுக்கிறது. இந்த கடிதத்தையும் விளக்கத்தையும் ஏற்று சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் தமிழர்களும் அமைதி கொள்ளுமாறு அன்போடு கேட்கிறோம். ஊடக உறவுகளுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ம.இ.க தேசிய தலைவர் தான்ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் தமது அறிக்கையில் அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் சிறப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல்வேறு செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குரால. நன்றி, வணக்கம்.